கொரோனா காரணமாக அரசாங்கத்திற்கு 1600 பில்லியன் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர் நாட்டின் செலவுடன் பார்க்கும்போது வருமானம் மிகவும் குறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோவிட் பரவல் காலத்தில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கிடைக்க வேண்டிய வருமானத்தில் 1500 முதல் 1600 பில்லியன் வரையில் குறைவடைந்துள்ளது. அதாவது தாங்கள் மதிப்பிட்ட அளவை விடவும் இது அதிகமாகும் என நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு கிடைத்த தடுப்பூசிகளில் 80% பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளப்பட்டதாகும் என்பதை தாம் பொறுப்புடன் கூறுவதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவற்றுக்கு பணம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்திலும் செலுத்தப்பட வேண்டியுள்ளது. இதேநேரம் வெளிநாட்டு கடன்களை மிகவும் வரையறுக்கப்பட்டவாறு பயன்படுத்தும் கொள்கையையே அரசாங்கம் பின்பற்றுகின்றது. பெற்றுக் கொள்ளும் கடனை சலுகை நிபந்தனைகளின் அடிப்படையில் பெற்றுக் கொள்வதுடன் குறிப்பாக அரசியல் நிபந்தனைகள் அல்லது நாட்டின் இறைமை மற்றும் சுயாதீனம் என்பனவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத கடன் நிதியை பெற்றுக் கொள்வதே தங்களின் கொள்கையாகும் என்றும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தொற்று உறுதியான 40 கர்ப்பிணி தாய்மார்கள் இதுவரை உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. குடும்பநல சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் சமுதாய வைத்தியர் சித்திரமாரணி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை 5500 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கோவிட் 19 தொற்று உறுதியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மேலும் 1823 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதியானது. இதேநேரம் கடந்த முதலாம் திகதி முதல் 4 நாட்களில் தாமதமாக பதிவாகிய கோவிட் 19 நோயாளர்களின் எண்ணிக்கை தொற்று நோய் விஞ்ஞான பிரிவினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த காலப்பகுதியில் 2950 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மொத்த தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை 470,722 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் 19 தொற்றிலிருந்து மேலும் 1769 பேர் குணமடைந்தனர். தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் நாளாந்த புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட் 19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 388,278 உயர்வடைந்துள்ளது. 70,000 அதிகமானோர் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோவூர் காவல்துறை அதிகார பிரதேசத்துக்குட்பட்ட பகுதியில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினை மீறி சட்டவிரோதமாக மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொதுமக்கள் காவல்துறைக்கு வழங்கிய தகவல் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் சட்டவிரோத மதுபான உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இதேவேளை நோவூட் சென்ட் ஜான் டிலரி பகுதியில் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டிருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது மாணிக்கக்கல் அகழ்விற்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் விளக்கமறியல் காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு அளிக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் 21 தேதி வரை மீள விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். லுனகம் வெஹர பகுதியில் இன்று முற்பகல் 2.4 மேக்னிடியூட் அளவிலான நிலதிர்வு ஒன்று உணரப்பட்டுள்ளது. புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் தலைவர் அனுர பல்போல இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலஅதிர்வு இன்று முற்பகல் 10:38 அளவில் உணரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த 24 தேதி லுனகம் வெஹர நீர்த்தேக்கத்துக்கு அருகில் நிலஅதிர்வு ஒன்று உணரப்பட்டது. அது தொடர்பில் தற்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியக தலைவர் அனுர பல்போல தெரிவித்துள்ளார்.